விஞ்ஞான உலகில் இருக்கிறோம் என்ற நிலைகளை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலைகள் உருவாக்குகின்றது. உதாரணமாக நாம் ரோட்ல செல்லப்படும் போது ஒரு அழுத்தமான ஒரு மிளகாய் நெடி வந்தான், அவனுடைய எலக்ட்ரான் நம்முடைய எவ்வளவு திறமை இருந்தாலும் நல்ல குணங்களை மாற்றி அதை நம்மை தும்ம வைத்து விடுகின்றது. நம்ம சிந்திக்கும் தன்மை கூட அந்த இடத்துல இழக்க செய்து விடுகின்றது, அது எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது. எதன் உணர்வை சூரியன் இந்த இயக்க நூல் கவருகின்றதோ அதை நுகரப்படும் போது அதன் உணர்வின் உணர்ச்சியாக நம்ம இயக்கப்படுது. நாம் தப்பு செய்வதில்லை, நுகர்ந்த உணர்வு தான் அது இயக்கம். இதேபோலதான் ஒரு மனிதனின் உணர்வை நாம் மனிதனின் உடலை பார்க்கின்றோம், அவன் உடலிருந்து வரக்கூடிய உணர்வை நாம் அறிய முடியவில்லை. சில சந்தர்ப்பங்கள் ஒரு மனிதனை பார்த்தா இனம் புரியாத அவர் மேல் வெறுப்பு வரும், இனம் புரியாத சோர்வு வரும். நமக்குள் ஒருவரை பார்க்கப்படும் போது இனம் தெரியாத சிந்தனைகள் நமக்குள் வரும், ஏன் எதற்கு நம்ம மனம் மாறுகிறது என்ற நிலை கூட உண்டு. நாம் ஒரு மனிதன் உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உணர்வின் தன்மை நம்ம இல்லாமல் இயக்குவதை நாம் அறிய முடியவில்லை. இது ரோபோட் என்ற இயந்திரத்தை உருவாக்கப்பட்டு அதை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற பேரை உருவாக்கி அதில் காந்தப்புலனும் அந்த கெமிக்கலும் கலந்த பின் நம் மூதலின் அதிர்வு ஒளி அலைகள் எப்படி வருகின்றதோ அதற்கு தக்கவாறு அது அந்த எந்திரத்தை இயக்கி அந்த உணர்வு உணர்ச்சிகளுக்கொப்ப எதிர்நிலை உழப்பம் எலக்ட்ரானாக மாற்றி இந்த எந்திரத்தை இயக்குகின்றது. இதேபோல நாம் இந்த உடலான இந்த எந்திரத்தை பெரியோர் மனிதனின் உடலில் வரப்படும் போது அதே உணர்வுகள் நமக்கு இயக்கப்பட்டு இனம் புரியாத சோர்வடைகின்றது காண முடியவில்லை. இப்போ ஜோதிடம் ஜாதகம் பார்ப்போர் உணர்வுகள் மனிதனை பார்த்து பார்த்து ஒரு வார்த்தையை விட்டு அப்புறம் உங்ககிட்ட என்ன வருதுன்னு தெரிஞ்சுடுவாங்க. ஓஹோ நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதே குறிக்கோளாக இருப்பதனால் அவர் இருக்கின்ற அந்த ஜோதிடம் ஜாதகம் பார்ப்பவருடைய நிலைகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்தார். இவர்கள் வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் கடைசியில் வந்து எல்லாத்துவங்களும் அது வரும் இது வரலன்னு சொல்ல கடைசியில் அவரவே பார்க்க முடியாது. அவருக்கு அந்த ஜோதிடம் ஜாதகம் பார்க்கணும். குடும்பத்தில் பார்த்தோன்னா பல தரித்திரங்களும் பல சங்கடங்களும் பல வெறுப்புகளும் தான் வரும். இதெல்லாம் நாம் பார்ப்பது இதிலே வயிற்று பிழப்பு பழக்கிறோம் என்பது. பிறருடைய உணர்வின் அதிர்வுகள் நம் உடலுக்கு சேர்த்து இதை அவர்கள் ஜோதிடர்கள் பிறருக்கு சொல்லலாம், இவர்கள் வாழ்க்கையும் பாழாகலாம். இதே போல பல மந்தர்கள் ஒளிகளை சேர்த்து பிறரை இயக்கலாம், பின் இந்த உணர்வும் அது பாழாகி இந்த உடலுக்கு பின் பிறருடைய ஈர்ப்புக்கு அந்த மந்திரத்தால் ஈர்க்கப்பட்டு இவன் எதை செய்தானோ அதற்கு தான் இந்த உடலும் அங்கே அந்த உணர்வுகளும் அங்கே பயன்படும். ஆகவே இதை போலதான் இன்று உலகில் இருளை ஒளியாக மாற்றிய விஷயத்தை மாற்றிய உணர்வுகள் நாம் என்றுமே இருளை நீக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக என்றும் நிலையாக ஏகாந்த நிலையாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மனித உடலில் குறுகிய காலமே வாழுகின்றோம். ராமாயணத்தில் சிறிது காலமே வாழ்கின்றோம், நேரம் ஆகிவிட்டது என்று காரணத்தை செய்த நம்ம வளர வளர நமது ஆயுளும் குறைந்து கொண்டே வருகின்றது, இந்த உடலின் தரமும் குறைகின்றது. ஆகவே இதற்குள் நாம் உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலை பெறும் வேண்டுமென்றால் நமது மனதை ஒன்றாக குவித்தல் வேண்டும். நமது வாழ்க்கையில் பகைமை என்று உணர்வந்தாலும் அதை நம்மை இயக்காது, அவர் உடல்களை பகைமை ஊட்டு உணர்வு நமது பார்வையால் அதை அகன்று செல்லும் சக்தி நாம் பெறுதல் வேண்டும். அவரையும் நல்வழி இயக்கும் அந்த எலக்ட்ரானிக்காக நமக்குள் வலிமை பெற்று அவருடைய தீமையை அகற்றும் அவர் உடலுக்குள் சென்று அந்த உணர்வை மாற்றும் சக்தி பெற வேண்டும். வேதனை வெறுப்பென்ற உணர்வுகள் நாம் கண்டுகொண்ட பின் நமக்குள் இயற்கையின் நிலைகளில் அந்த வேதனை என்ன உணர்வுகள் நம்ம என்ன செய்யறாங்க அவர்கள் அவர் அறியாமல் அவர் உடல்ல விளையிலிருந்து நாம் நுகர்ந்த பின் நம்ம அறியாமலே நமக்குள் இருப்பு நமக்குள் சோர்வு நமக்குள் செஞ்சிடும். நீங்கள் ஒருவரை பார்த்துட்டு போங்க, எவன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனோம்னு இன்னைக்கு என் காரியமெல்லாம் கெட்டு போச்சுதான். ஏன்னா அவருடைய உணர்வுகள் நாம் நுகர்ந்து கொண்ட பின் நம் நல்ல உணர்வுகளை எப்படி ஒரு பொருளின் முன்முகப்பில் எதை பூசுகின்றமோ அந்த மனம்தான் வரும், உட்பொருளில் வேறு விதமாக இருக்கும். இதே போல நமது ஆன்மாவின் முன்பகுதியில் அதை வந்துவிட்டால் முன்பகுதியில் இந்த உணர்வே நமக்கு எதிரியாக வந்து சேரும். நல்லவையின் முன்பகுதியில் இருந்தால் நம்மை வாழ வைக்கும், நாம் திரிந்து
நமக்கு எதிரி நின்று விடுபட்டு நமக்குள் நண்பனாக மாற்றும் தன்மையும் பெறுகின்றது. அதை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். இரண்டாம் முறை முன்னாலா நாம் அவங்கவுங்க அனுபவத்தை சொன்னீங்க, இதே உங்களுக்குள் இந்த உண்மையின் இயக்கங்களை உங்களுக்குள் உணர வேண்டும் என்றுதான் இன்றைய துருவஜானத்தை துருவ நட்சத்திரத்தின் தொடர்கொண்டு இங்கே இயக்குவது. ஆகையினால் நமது மனதை ஒன்றாக்க குவித்து பழக வேண்டும். ஆக ஒரு பாலின் நறுமணங்கள் ஒன்றாக இருந்தால் ஒரே மனமாக இருக்கும், உயிரை போல ஒளியின் உடலாக இருக்கும். அந்த பாலிலே ஒரு பக்கம் காரம் உப்பு இனி போன்ற நிலையானால் அந்த காரத்தின் சுவையை மாற்றும். ஒரு பக்கம் நறுமணமாக இருப்பினும் காரத்தின் சுவையை மாற்றிவிடும். அதை தரத்தை நாம் காணும் சக்தி இல்லாது போய்விடும். ஆகவே நாம் ஒருவரும் எத்தனையோ கோடி உடல்களில் இன்னலை சந்தித்தோம், ஒன்று கரையானோம், இறைப்பல நாமும் மற்றொன்றை துன்புறுத்தி உணவை எடுத்து உட்கொண்டோம், மற்றொன்றுக்கும் துன்புறுத்தி நாம் உணவாக உட்கொண்டு பல நரக வேதனைகளை பெற்று இத்தனையிலிருந்து மீற்றிடும் பேரருள் பெற்ற இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர். ஆனால் இந்த மனித உடலை உருவாக்கி நமது உயிர் என்றாலும் ஒவ்வொரு உடலையும் காத்திடும் உணர்வை சேர்த்து 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 உணர்வு கொப்ப அந்தந்த உடலில் அது உணர்வாகி அந்த உடலை காக்கும் ஞானமும் அதன் வழி வளர்ச்சியும் பெற்று இன்று மனிதனான பின் இந்த உடலுக்கு பின் உயிர்தான் நம்மை உருவாக்கியதென்று எல்லாவற்றையும் அறிந்திடும் ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் என்றும் ஒளியின் சுடராக நாம் வாழ முடியும். இந்த மனித உடலில் இந்த ஆறாவது அறிவில் விஷத்தை கலக்காது தடுக்கும் அந்த ஞானம்தான் திரு நட்சத்திரத்தின் பேரருளை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அனைத்துக்கும் சேர்த்துக் கொண்டு உள்ளோம். ஆகையினால் உங்கள் உயிரை மதித்து ஆறாவது அறிவை அதனுடைய இணைக்கும் பருவமாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டுதான் ஒளியின் உடலாக இன்று துருவ நட்சத்திரம் இருப்பதனால் நாம் இந்த உடலை விட்டு எந்த நிலை சென்றாலும் ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் உயிருடன் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றிச் செல்லும் அந்த கூட்டமைப்பில் நாம் இணைந்திட வேண்டும். ஆகவே அங்கு இணைந்துவிட்டால் அகண்ட அண்டமே இருண்ட சூழ்நிலை கொண்டு பல பிரபஞ்சங்கள் அழிவை தேடி சென்றாலும் என்ன பிரபஞ்சங்கள், சூரியன்கள் அழிவை தேடி சென்றாலும் அந்தந்த பிரபஞ்சங்களில் தோன்றிய உயிரணுக்கள் அது தனித்து தனித்து ஒளிமின் சுடராகத்தான் வாழும். ஆகவே இத்தனையே கோடி ஆண்டுகள் என்று மிகாந்த நிலை கொண்ட அந்த நிலை பெறுவது இந்த மனித உடல்ல தான். ஆனால் இது நம்முடைய சந்தர்ப்பம், நமக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நமது குருவின் அருளை பெற்றதனால் நாம் அனைவரும் அந்த குரு வழியில் நாம் செல்வோம். அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞான தொடரில் இந்த வாழ்க்கை தொடர்வோம். விஞ்ஞானத்தால் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மை ஆனாலும் இன்று நெஞ்சை ஒளியாக மாற்றுவது போன்றும் நமது உடலுக்குள் எத்தகைய நெஞ்சு வந்தாலும் அது ஒளி சுடராக மாற்றிடும் அந்த திறன் பெறச் செய்வதால் உங்களுக்கு இந்த துருவ தியானத்தை ஏற்படுத்தி இப்ப நாம் தியானத்துக்கு செல்வோம் என்று நாம் இயங்குவோம். நம் உயிரான ஈசனிடம் வேண்டி நான் பாடுகின்றேன். உங்கள் உயிரான ஈசனை வேண்டி இயங்கி இதே உணர்வுடன் பாடுங்கள். இந்த ஒளியின் அதிர்கள் இந்த சூரியனால் கவரப்பட்டு நம் அருகிலே தீமைகளை அகற்றி தீமைகள் வராது தடுத்து அருள் ஒளியின் சுடராக நாம் ஏகு வைத்த உணர்வு கொண்டு அந்த பேரருளை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு உணவு ஊட்டி ஒளியின் உணவின் அணுவாக வளர்ப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்போது நாம் தியானிப்போம். பாடலை
ஓம் ஈஸ்வரா. குரு தேவா கருணைஸ்வரூபா, என்னை ஆட்கொண்டருள்வாய் குரு தேவா. ஓ ஓம் ஈஸ்வரா, ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா, கருணை சொரூபா, என்னை ஆட்கொண்டருள்வாய் குரு தேவா. ஓம் ஈஸ்வரா, என் இசையில் நீ இசைப்பாய், என் நினைவில் நீ வருவாய். உன் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம். ஓம் ஈஸ்வரா, நான் இல்லை நீ இல்லாய் உலகில், நான் இல்லை நீ இல்லாதுன்னா இந்த உயிர் உடல் இல்லை என்றால் நான் என்ற உடலே இல்லை என்பதுதான். நான் இல்லை நீ இல்லாய் உலகில், எல்லா நினைவையும் பெற்றிடவே என கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. எல்லாம் நினைவேன்னா நான் புழுவில் இருந்து எத்தனையோ கோடி உடல்கள், அந்த உடலை காக்க, அதிலிருந்து தப்பிக்க, தீமையிலிருந்து தப்பிக்க எண்ணங்கள் கொண்டு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். இனிவரும் தீமைகளிலிருந்து நீண்டு உயிரோட ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி சொல்லும் அந்த அருளைப்பெறதான் இந்த பாடலின் நோக்கம். நான் இல்லை நீ இல்லாய் உலகில், எல்லா நினைவையும் பெற்றிடவே என
அருள் செய்வாய் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக் அருள் செய்வாய் ஈஸ்வரா. நாம் நல்லதே செய்கிறோம் என்று மெத்தடத்தில் இருந்து விட்டால் அந்த நல்லதை காக்கும் பக்குவ நிலை நமக்கு தேவை. அதனால்தான் நாம் எல்லோருக்கும் நான் நன்மை செய்கிறேன் நன்மை செய்தேன் நன்மை செய்தேன்னு சொல்லிட்டு பிறருடைய கஷ்டங்கள்லாம் நுகர்ந்தறிந்து விட்டு நமக்குள் பிறருடைய கஷ்டத்தை புகாதபடி தடுக்கவில்லை என்றால் இந்த பக்குவம் தவறி அந்த வேதனை வலுவே நமக்குள் சேர்ந்து விடுகின்றது. நான் சில பேர் சொன்ன அத்தனை பேருக்கு நல்ல செய்தேன் இத்தனை பேருக்கு நல்ல செய்தேன்னு சொல்றோம், ஆனா கடைசியில பார்த்தா எனக்கு கஷ்டமாகுது அவங்க உணர்வுலாம் நமக்குள் வந்து அது வலிமை தான் வாலி. நாம் நுகர்ந்த நல்ல குணங்களை இரணியன் அது கொண்டு விடுகின்றது. ஆகவே நாம் பிறருக்கு நன்மை செய்தாலும் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் அதை மாறிடக்கூடாது மாற்றிடக்கூடாது. அந்த பக்குவ நிலை நாம் பெறுதல் வேண்டும். இப்ப நாம் எண்ணெய் விட்டு பொருளை வழுக்கப்படும் போது அதனுடைய ஜூடு அதிகமானால் கருகிவிடும், பொருள் இல்லாத போய்விடும், நாம் செய்த பிரயத்தனம் வீணாகிவிடும். இதே போல நம் உடலுக்குள் நல்ல உடல்கள் கருகிடாது பாதுகாக்க வேண்டும். பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக் அருள் செய்வாய் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்துவிடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்துவிடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா.
அம்மா அப்பாளால் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அரசக்தியால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருவு இரும் ஒன்றி இரு உணர்வு ஒன்றி அவர்கள் வாழ்க்கையில் இருளி வென்று ஒளி என்ற உடலை பெற்று இன்றும் துருவமே எனது எல்லை என்ற நிலையில் நிலை கொண்டு நமது பூமிக்கு வரும் அனைத்தையும் ஒளியின் சுடராக மாற்றிக்கொண்டு அதனின்று பெரும் பேரருளும் பேரொளியும் சூரியனால் கவர்ந்து நமது பூமியில் பரவி கொண்டிருக்கும் அந்த அரும் பெரும் சக்தியை நாம் இயங்கி நமது உடல் உறுப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த அணுக்களுக்கு வீதி சத்தை ஊட்டுவோம். நாம் அதை பெற நாம் இப்போது தியானிப்போம். அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வெளிப்படும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை கண்ணில் செலுத்தி கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்துடன் இணைத்து அதனின்று வெளிப்படும் உணர்வினை இயங்கி பெற வேண்டும் என்ற உணர்வுடன் இயங்கி தியானி இவ்வாறு இவ்வாறு நாம் தியானிக்கும் போது நமது கண்ணில் உள்ள கருமணிகள் அரைக்கவர் அதன் வழியே நம் உடல் உறுப்புகளுக்கு அந்த உணர்ச்சிகளை ஊட்டி துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த பேரொருளை பூமியில் பரவியிருப்பதே அதை கவரும் திறன் பெறுகின்றது. இப்போது கண்ணின் நினைவினை உங்கள் புருவம் மத்தியில் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் ஈசனும் நுகர்ந்ததை உருவாக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனிடம் கண்ணின் நினைவினை செலுத்தி அந்த உயிர் வழியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உயிருடன் உணர்வை செலுத்தி உயிரின் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருளை உயிருடன் அதை இணைய செய்யுங்கள். அவ்வாறு இயக்கச் செய்யும் போது நாம் நம் உடலுக்குள் இருக்கும் தீய அணுக்களுக்கு நாம் உயிர் வெளியே இந்த உணர்வுகள் செல்லாது அதை தடைப்படுத்துகின்றோம். இப்போது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உயிரான ஈஸ்வரனிடம் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளை உயிர் வழி கவர்ந்து அதை வலுப்பெறச் செய்கிறோம்.